எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் யூஎஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ் சேனல் சார்பா நவராத்திரி அண்ட் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய நவராத்திரி வீடியோஸ் அண்ட் துர்கா பூஜை வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த வருஷம் நான் வந்து எதுவுமே ஷேர் பண்ணல, ஏன்னா ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. அதனால தான் என்னால ஷேர் பண்ண முடியல. நான் எப்போதும் போல ரொம்ப சிம்பிளா தான் கொலு வந்து வச்சிருக்கேன். ஸோ ராமர் பட்டாபிஷேகம், தசாவதாரம், அப்புறம் இந்தியன் லேடிஸ் ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் நான் வச்சிருக்கேன். தீமேட்டிக் கொலுலாம் நான் வந்து வைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் என்னோட கொலு கிளிப்பிங்ஸும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதோட நான் விசிட் பண்ண பிளேஸில் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலுவும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். ஸோ அவங்க வந்து தமிழ் மாதங்களை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான கொலு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி இதில் வரக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல்ஸை வந்து பேஸ் பண்ணி ஒரு தீமேட்டிக் கொலு வந்து ரொம்ப அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ அந்த கொலுவை பார்த்தோன்னே எனக்கே வந்து அந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் கொலு வைக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் நம்மளும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் வந்து இதை பார்க்கும் பொழுது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த குலு வீடியோஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போதும் போல உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுங்க. லாஸ்ட் இயர் இதே அவங்களுடைய குலுவை வந்து நான் அது வேற தீம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து குலு பார்க்க. அக்ஷய பாத்திரம் வாங்கினாள். இது எல்லாமே அவளுக்கு இது வாங்கினதுக்கு அப்புறமா அவளோட செல்வம் பெருகின்றே இருக்கிறது. அதனாலதான் அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து என்ன நல்லது பண்றோமோ அது நமக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். மூணாவது ராமநவமி, ராமர் பிறந்த நாள். வைகாசியில முதல்ல மகாபெரியவாளோட பிறந்த நாள், அம்பாள் காஞ்சி காமாட்சி அம்மன் கீழே மகாபெரியவா இருக்கிற மாதிரி வச்சிருப்பேன். அடுத்தது முருகர் பிறந்த நாள், வைகாசி விசாகம், கார்த்திகை பெண்களோட ஆறு தாமரையில வந்து முருகர் இருக்கிறாப்ல. மூணாவதுன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் அர்ஜுனன் சிவனுக்கு தவம் பண்ணி பாசுபதாஸ்திரம் கிடைச்ச நாள். அப்புறம் நான் அடுத்த ஃபெஸ்டிவல் நரசிம்ம ஜெயந்தி. இங்கே வந்து நரசிம்ம தூணை உடச்சு வர மாதிரி பிரகலாதன் கிரண்யகசிப்பு வச்சிருக்கேன். தென் ஆனி மாசத்துல பூர்ண ஜெயந்தி. இது நம்ம தசாவதாரத்தில் இருக்கிற ரெண்டாவது முக்கியமான அவதாரம். ஆனால் இது ஒரு லெஸ் நோன் ஆர் லெஸ் செலிப்ரேட்டட் சொல்லலாம். மீதி இருக்கிற நம்ம ராமரோ கிருஷ்ணரோ எல்லாருமே நிறையா கொண்டாடுறோம், ஆனால் இவர் பூர்ண ஜெயந்தி நமக்கு ரொம்ப தெரியாது. இந்த பார்க்கடல் கிடையாச்சே இவர் வந்து கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகுது. அதுலேருந்து தான் நமக்கு நிறைய வெளியில் வர்றது மகாலட்சுமியாக அதுலேருந்து தான் வரா, ஐராவதம், அப்புறம் தான் மோகினி அவதாரம் நடக்கிறது. மோகினி அவதாரத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஐயப்பன் பிறப்போ இல்லை, இதுலேருந்து வர விஷயத்தை குடிச்சு தான் அவர் வந்து நமக்கு பிரதோஷமே நடக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இவர் வந்து அன்னைக்கு கூர்ம அவதாரம் எடுத்தது தான் அந்த மலையை தாங்கி குடிச்சது தான். அது நடந்தது இந்த ஆனி மாதத்தில் கூர்ம ஜெயந்தி. அதே மாதிரி நடராஜருக்கு ஆனி உத்திரம் ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தான் அவரோட அபிஷேகம் நடக்கும். ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடராஜருக்கு அபிஷேகம் உத்திர நட்சத்திரத்தில் நடக்கும். அதே இது வந்து நம்ம ஆவுடையார் கோயிலுங்கிற ஊரில் மாணிக்கவாசகருக்கு சிவன்
அன்னைக்கு தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. அவர் அதுக்கப்புறமா தான் திருவாசகம் எழுதுறார். அவருக்கு அவருடைய அந்த திருவாசகத்தை வச்சு தான் அப்புறம் மாணிக்கமாக இருக்கான் அதில். அதனால தான் அவருக்கு பேரே மாணிக்க வாசகர்னு வருது. அந்த ஊரில் அந்த பண்டிகை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். சிதம்பரம்ல நமக்கு எப்படி ஆணி உத்திரம் விசேஷமோ அது மாதிரி ஆவுடையார் கோயிலையும் இந்த ஆணி உத்திரம் ரொம்ப விசேஷம். அப்புறம் குரு பூர்ணிமா, வியாசரோட பிறந்த நாள். அன்னைக்கு வியாசர் தான் நமக்கு மகாபாரதம் எழுதி வேதங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தவர். வியாசருக்கு அப்புறமா நம்ம வந்து குரு பரம்பரையில் வரவா நம்மளை ராமானுஜரோ ஆதிசங்கரோ எல்லாரையும் நம்ம வந்து அன்னைக்கு பூஜை பண்ணுற நாள். நான் இங்கே ஆதிசங்கரன் மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கு குருவார் குரு பூர்ணிமாவுக்கு. அடுத்த பண்டிகை ஆடி பூரம், ஆண்டாள் பிறக்கிறது. ஒரு நந்தவனத்தில் துளசி மடத்துக்கு கீழே நம்மாழ்வாருக்கு குழந்தையை அவதரிக்கிற ஆண்டாள், அந்த நாள் ஆடி பூரம். அதுக்கு அடுத்த பண்டிகை வரலட்சுமி விரதம், நம்ம கலசம் வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது. இதோட ஆடி மாதம் இது ஆவணியில் முதல் பண்டிகை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் சதுர்த்தி, கைலாயம் மாதிரி வச்சு அவள் அம்மா அப்பாவோட நாரதர் தும்புரு சுகர் சுகபிரம்மம் எல்லோரும் இருக்கிற மாதிரி வச்சு அவருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் கொழக்கட்டை வச்சு வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி, ஒரு கோகுலத்தில் யசோத மடியில் கிருஷ்ணர் இருக்கார். அதே மாதிரி இங்கேயும் அவருக்கு பிடிச்ச வெண்ணெய் எல்லாம் சீடை உப்பு சீடை முறுக்கு அதெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். மூணாவது பண்டிகை ஓணம், மகாபலி சக்கரவர்த்தி அந்த யாகம் பண்ணுறச்சே வாமன அவதாரமாக வந்து மூணு அடி மண் கேட்குறார். அது அதை கொடுக்கும்போது தான் அவர் மூணாவது அடியை வந்து அவர் தலையில் வைக்கிறார். அவர் ஒரு ஒரு வருஷமும் ரிட்டர்ன் வர்றது தான் வந்து அவர் மக்களை பார்க்குறதுனால தான் நம்ம ஓணமாக கொண்டாடுறோம். ஸோ இது வரைக்கும் அஞ்சு மாதம் ஆகிடுது. இப்போ நம்ம இருக்கிற இந்த புரட்டாசி மாதம் ஆறாவது மாதம், இதில் என்னென்னா சனிக்கிழமை தான் புரட்டாசினாலே சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷம். அதுக்கு ஒரு சின்ன திருப்பதி மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். திருப்பதி மலை, கீழே வந்து தாயார், மேலே பெருமாள். பெருமாளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வராகரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கிறோம். அதே மாதிரி அலிபெரி மலை ஏறும்போது முதல்ல கீழே கருடர் இருப்பார், பாதி வழியில் பொறிச்சே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார். ஸோ ஓரளவுக்கு அது திருப்பதியை ரெப்ரசன்ட் பண்ணதில் ட்ரை பண்ணியிருக்கேன் புரட்டாசி சனிக்கிழமைக்கு. அப்புறம் இப்போ நம்ம கொண்டாடுற இந்த பண்டிகை நவராத்திரி, இதை வந்து ஒரு கோயிலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே அம்பாள் சன்னதி, அம்பாளுக்கு லெஃப்ட் சைடில் பிள்ளையார், இந்த சைடு முருகர் சன்னதி நவகிரக சன்னதியெலாம் இருக்குது. உள்ள கோயில் உள்ள அஞ்சு படி வச்சு அது உள்ளே கொலு வச்சுருக்கா. கோயிலில் கச்சேரி நடக்கிறது, அப்புறம் அம்பாள் வீதி உலா புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியும், அவளுக்கு முன்னாடி இவெல்லாம் ப்ரொசீட் பண்ணின்னு போகிறாள், கரகாட்டக்காரா யானை இதெல்லாம் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணின்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி. தேங்க அதை ஒன்றும் உடைக்காமல் வச்சுருக்கேன், அது மறைச்சி உடச்சி ஊர் உள்ள கலந்து. ஸோ இதுக்குள்ள ஒரு கொலு வந்து கோயிலுக்குள்ளே இருக்காப்புல. தென் ஐப்பசி மாதத்தில் முதல் பண்டிகை அன்னாபிஷேகம். ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அந்த அலங்காரம் பண்ணுவாள். ஃபுல்லாக நம்ம சாதம் வடித்து அன்னைக்கு நம்மளை வந்து உலகத்துக்கெல்லாம் அன்னம் கொடுக்குற அவருக்கு நம்ம திரும்ப தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அந்த ஃபெஸ்டிவல், அது அன்னாபிஷேகம். அடுத்தது சூரசம்ஹாரம், அந்த சூரபத்மன் மரமாக வந்தவனை இவர் வேல் விட்டு ரெண்டாக குழந்து மயிலும் சேவலுமாக்கி அதை வந்து தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஆக்கிக்கிறார் முருகன். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சூரசம்ஹாரம் வச்சுருக்கேன். மூணாவது வந்து எல்லாருக்கும் வெல் செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் தீபாவளி. அதில் மேக்ஸிமம் நம்ம நரகாசுரன் ஸ்டோரி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நான் இதில் என்ன வச்சுருக்கேன்னா இங்கே இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சிம்மாசனம். அதில் பாதுகை வச்சுருக்கேன் இந்த சைட் பரதன். பரதன் மரவுரி தரிச்சுட்டு ராமரோட பாதுகையை வச்சுட்டு தான் அங்கே 14 வருஷம் அரசாடுறான். இவன் மூணு பேரும் அந்த வனவாசம் முடிஞ்சு திரும்பி வர நாள், அதுக்கு அதனால் அவள் திரும்பி வர மாதிரி வச்சுருக்கேன். அந்த நாளும் அந்த மக்கள் எல்லோரும் வந்து தீபம் ஏற்றி தீபாவளியாக கொண்டாடுறோம் நம்ம. ஸோ அது தீபாவளியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அடுத்த மாதம் கார்த்திகை, கார்த்திகைன்னு சொன்னாலே அந்த ஃபுல் மாதமும் ஐயப்பனுக்கான விரதம், அதனால் ஐயப்பன் பூஜை நடக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது ரொம்ப ஃபேமஸ் கார்த்திகை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கார்த்திகை தீபம். அது முருகருக்கும் விசேஷம் சிவனுக்கும் விசேஷம். முருகருக்கு என்னென்னா அன்றைக்கி தான் இந்த கார்த்திகை பெண்கள் கிட்ட தான் ஆறு குழந்தைகளாக வளர்கிற குழந்தைய பார்வதி தேவி அன்றைக்கி வந்து பார்த்து ஆசையாக அரவணைச்சிக்கிறாள். அப்போ அவர் முருகன் ஆறு முகமாக அன்றைக்கி தான் ஆறு முகத்தோட பன்னீர் கையோடு நமக்கு தோன்றுற, அதனால் அந்த ஆறு முகத்தோடு ஒரு குழந்தை முருகனுங்க. அடுத்தது இதில் நம்ம ஒரு திருவண்ணாமலையை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஜோதியாக வடிவம் இருக்கிறவர் அண்ணாமலையார். அவருக்கு கிரிவலத்தில் சுற்றி நமக்கு லிங்கம் இருக்கிற மாதிரியும், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் வந்து அர்த்தநாரீஸ்வரராக தரிசனம் கொடுப்பார். அன்றைக்கி ஒரே ஒரு நிமிஷம் அங்கே ஜோதி ஏற்றின உடனே நமக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான காட்சி அன்றைக்கி அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து. அடுத்த மாதம் மார்கழி, மார்கழின உடனேயே எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து நம்ம வைகுண்ட ஏகாதசி. சொர்க்கவாசல் போகாதவா நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அதில் முதல்ல சொர்க்கவாசல் வச்சுருக்கேன். ப்ளஸ் அடுத்தது அன்னைக்கு அன்னைக்கே வந்து என்ன விசேஷம்னா, அன்னைக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணனா. அதை வந்து இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த கீதா ஜெயந்தினே அன்னைக்கு அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறான்.
இது ஆக்சுவலாக இதுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாசத்துல ரத சப்தமி வரதும் கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ். அடுத்தது மார்கழி ஃபுல்லாகவே திருப்பாவை திருமங்காவை தான். நான் இங்கே ஆண்டாள் மட்டும் வச்சுருக்கேன், எல்லா ராத்திரியும் கோலம் போட்டு ஆண்டாள் அவளோட தோழியரோடு சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து திருப்பாவை பாடின்னு போகிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் அடுத்தது தை மாதம், தையில் முதல் வந்து தைப்பூசம். இது ஏன் அம்பாள் கையில் வேல் கொடுத்துருக்கேன்னா அம்பாள்கிட்டேருந்து முருகர் வேல் வாங்குற நாள், அதை தான் தைப்பூசம்னு சொல்கிறோம். அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக என்ன பண்ணுவான்னா எல்லாருமே பால் குடம் தான் அன்றைக்கி முருகனுக்கு விசேஷம். ஸோ எல்லோரும் பால் குடம் எடுத்து முருகனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இதில் இது அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பண்டிகை பொங்கல். பொங்கல்னாலே கரும்பு, பொங்கப்பானை, மாடு, இந்த ஒரு வில்லேஜ் செட்டப்பில் இவள் எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த மாதம் மாசி. இது என்னென்னா ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு மாதம் எடுத்துன்னு வந்திருக்கேன் மொத்தம் 12 மாதத்தில். இதில் மட்டும் 2 மாதத்தையும் மர்ச் பண்ணிட்டேன், மாசியும் பங்குனியும். ஏன்னா மாசி மாதத்தில் சிவராத்திரி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாசியும் பங்குனியும் கூடுற நேரத்தில் தான் வந்து இந்த விரதம் நம்ம பண்ணுவோம், காரடை வாங்கப்போன்னு. அதுக்கு இதை வெள்ளடை காரடை பண்ணி சரடை வச்சுருக்கேன். அது அந்த ஃபெஸ்டிவலுக்கு இதை பண்ணி தான் அன்றைக்கி விரதம் வந்தான். அப்புறம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரம் என்னென்னா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் இன்னைக்கு திருமணம் நடந்தது. நமக்கு வெல்னோன் என்னென்னா சிவன் பார்வதி தெரியும், ராமர் சீதை தெரியும். அன்றைக்கி தான் முருகன் எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லா முருகன் கோயிலையும் அன்றைக்கி முருகர் கல்யாணம் நடக்கும், ஆண்டாள் கல்யாணம் நடக்கும். அது இல்லாமல் இன்னும் வந்து அகத்தியர் அவரோட மனைவி லோகமுத்தா, நந்தி தேவர் அவரோட மனைவி சுயன் பிரபு. இது வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியாதுன்றதுனால இவா ரெண்டு பேரையும் சேர்த்து நான் அதில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். சுற்றி அம்பாள் நவராத்திரிக்காக எல்லா இடத்துலையும் அவுட்டரில் ஃபுல்லாக அம்பாள் வச்சுருக்கேன். ஸோ இந்த 12 மாதத்துலேயும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு எல்லாருக்குமே பொதுவான அந்த பண்டிகைகள் அதை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இந்த 2 வருஷத்தில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம், கோயில் போல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலை, எல்லாரும் தனித்தனியாக ஆன்லைனில் இருந்தோம் இல்லையா. ஸோ இனிமேல் அது மாதிரி நடக்காமல் எல்லாமே பண்டிகைகளை கூடி எல்லாரும் கொண்டாடணுங்கிறதுனால இந்த வருஷம் இந்த கான்செப்ட் எடுத்துங்க, எல்லா திருவிழா அண்ட் பண்டிகை. இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே இந்த கொலு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ண என்னோட சிஸ்டருக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ்டாக கொலு வைக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய யோசிச்சு அந்த கான்செப்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட பொம்மைகளும் இருக்கணும். ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தியாக போனதுனால நான் விசிட் பண்ண அந்த குலுவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் இயர் இவங்களோட குலு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நவராத்திரி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வருவாங்க. அண்ட் இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டாக கொலு வைக்கும் பொழுது ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ அந்த வகையில் இவங்களோட கொலு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.